செய்துவிட்டு போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்த குற்றவாளி பொறி வைத்து பிடித்த சிவகங்கை போலீசார். 5 ஆண்டுக்கு பிறகு கைதான குற்றவாளி. வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற பெண்ணை பிடிக்க தனிப்படை. சிவகங்கையில் வீட்டில் தனியாக இருந்த தொழிலதிபரை கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியை 5 வருடத்திற்கு பின்பு போலீசார் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை ஆக்ஸ்போர்ட் நகரை சேர்ந்தவர் ராஜா, வயது 58. இவர் சிவகங்கையில் ஜவுளி கடை நடத்தி வந்தார். பின்னர் அதை மூடிவிட்டு வட்டிக்கு பணம் கொடுத்து வந்தார். ராஜா குடும்பத்தை பிரிந்து அவர் மட்டும் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 13/5/2018 ராஜா வீட்டில் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். இது தொடர்பாக 2018 May 14 சிவகங்கை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். கடந்த 5 வருடமாக இந்த வழக்கில் குற்றவாளியை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காமல் இருந்தது. இதைத் தொடர்ந்து புதியதாக பொறுப்பேற்ற மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு அரவிந்த் உத்தரவின் பேரில் சிவகங்கையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடித்து விசாரணைகள் மேற்கொண்ட போது இந்த வழக்கில் துப்பு துவங்கியது. அதனைத் தொடர்ந்து SP அரவிந்த் உத்தரவின் பேரில் சிவகங்கை துணை போலீஸ் சூப்பிரண்டு CP சாய் சௌந்தர்யன், நகர் இன்ஸ்பெக்டர் கோட்டைசாமி, சப் இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் போலீசார்களை கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் சிவகங்கை காஞ்சிரங்கால் பகுதியைச் சேர்ந்த மாவு விற்பனை செய்து வந்த நாகஜோதி என்ற நாகலட்சுமி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார், வயது 26 என்பவரும் சேர்ந்து ராஜாவை கொலை செய்தது விசாரணையில் தெரிந்தது. மேலும் நாகஜோதி தற்பொழுது வெளிநாட்டுக்கு சென்று விட்டதும் தெரிந்தது. இதைத் தொடர்ந்து SI ஹரிகிருஷ்ணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் அஜித்குமாரை காஞ்சிரங்கால் கண்மாய் பகுதியில் கைது செய்து அவரிடம் விசாரணை செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அஜித்குமாருக்கும் நாகஜோதிக்கும் இடையே ஏற்கனவே தொடர்பு இருந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று 2 பேரும் ராஜாவின் வீட்டிற்கு பணம் கடன் கேட்க சென்று உள்ளனர். அங்கே நடந்த தகராறில் ராஜாவை கட்டையால் தாக்கி கத்தியால் குத்தி கொலை செய்ததும் பின்னர் அவர் அணிந்து இருந்த 6 பவுன் மதிப்புள்ள தங்க சங்கிலி மற்றும் 1 பவுன் எடை உள்ள தங்க மோதிரம் ஆகியவைகளை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்த 1,26,100 எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதும் தெரிந்தது. இதைத் தொடர்ந்து சிவகங்கை நகர் போலீசார் அஜித்குமாரை கைது செய்து அவரை கோர்ட்டில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். ராஜா கொலை செய்யப்பட்ட வழக்கில் கடந்த 5 வருடமாக எந்த விதமான தொப்பும் கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்த நகர் சப் இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் தனிப்படையினரை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு அரவிந்த் பாராட்டி பரிசு வழங்கினார். கொலை வழக்கில் கைதான அஜித்குமார் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய நாகஜோதி வெளிநாட்டில் இருப்பதால் அவரை பிடிக்கவும் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். 2018 நடந்த கொலை வழக்கில் கொலை சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகே 30க்கும் மேற்பட்டோரை 5 ஆண்டுகளாக விசாரணை செய்து வந்ததால் மன உளைச்சலில் இருந்த அவர்கள் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டதும் குறிப்பிடத்தக்கது.